தேர்தல் குறித்து நாடாளுமன்றமே முடிவெடுக்கும். ஜனாதிபதி திட்டவட்டம். விமல் வீரவன்சவை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மகிந்தானந்தவிற்கு ஏற்பட்ட நெருக்கடி, விசாரணைகள் ஆரம்பம். திட்டமிடப்பட்ட தேர்தலை அரசு ஒத்திவைப்பது இதுவே முதல் முறை. எதிரணி சாடல். ஐநா மனித உரிமைகள் அமர்வில் இலங்கையின் இராணுவ அதிகாரி பங்கேற்பு. கனேடிய சட்டத்தரணி கேள்வி. ரணில் அரசாங்கத்திற்கு எதிரான முறைப்பாடுகளுடன் ஐநா பறக்கும் கஜேந்திரகுமார். கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்ட மர்ம நபர், 10 பேர் பலி. பாக்முட் பகுதியில் பலத்த போர், பெரும் இழப்புகள் பதிவாகியுள்ளதாக தகவல். மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு அதியர் சபையாடு நாடாளுமன்றமே உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படும். நாட்டின் நலன் கருதியும் மக்கள் நலன் கருதியும் நாடாளுமன்றம் எடுக்கும் தீர்மானத்தை எந்த தரப்பும் சவாலுக்குட்படுத்த முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை தடுப்பதற்கு எதிராக நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை நாடாளுமன்ற சிறப்புரிமையை மீறும் செயல் என்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் தெரிவித்திருந்தனர். இதனால் நாடாளுமன்றத்தில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி நீதிமன்றத்தின் சுயாதீனத்திலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சுயாதீனத்திலும் ஆளும் கட்சி தலையீடு செய்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியிருக்கின்றன. இந்த நிலையில் தேர்தலுக்கான நிதியை விடுவிக்குமாறு கோரி திரைசேரி செயலாளருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அனுப்பிய கடிதத்திற்கு பதிலளித்த திரைசேரியின் செயலாளர் நிதியை விடுவிக்குமாறு ஜனாதிபதியும் நிதி அமைச்சருமான ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டிருந்ததுடன் அவரது அனுமதியை எதிர்பார்த்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதனையடுத்து நிதியை விடுவிக்குமாறு கோரி தேர்தல்கள் ஆணைக்குழுவினரால் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பிய போது, தேர்தல் தொடர்பில் எனது நிலைப்பாட்டில் மாற்றம் எதுவும் இல்லை, நான் திரும்பவும் சொல்கின்றேன், மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு அதியர் சபையான நாடாளுமன்றமே தேர்தல் தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கும். நாட்டின் நலன் கருதியும் மக்கள் நலன் கருதியும் நாடாளுமன்றம் எடுக்கும் தீர்மானத்தை எந்த தரப்பும் சவாலுக்குட்படுத்த முடியாது என்றும் ரணில் விக்ரமசிங்கே பதிலளித்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட சிலருக்கு எதிராக கருவத்தோட்டம் போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மார்ச் மாதம் 13 தேதி விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு ஐநா சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் செயிட் அல்ஹீசன் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது கொழும்பு தொம்முளையில் உள்ள ஐநா சபையின் வளாகத்தை சுற்றியுள்ள வீதிகளை மறித்து பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று காலை கொழும்பு பிரதான நீதவான் பிரசன்ன அல்விஸ் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச, வீரகுமார திசாநாயக்க, பேசரி திசாநாயக்க, முகமது முசமில், ஜெயந்த சமரவீர உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக முன்னிலையாக தவறியமையினால் விமல் வீரவன்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. வெளிநாட்டு படம் ஒன்றிற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அழுத்தமுகேவை மீண்டும் திருப்பி அனுப்பியமை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரின் கடவுச்சீட்டு தரவுகளுடன் தொடர்புடைய வேறு ஒருவரின் தரவுகள் உள்ளடக்கப்பட்டமையினால் இந்த நிலவை ஏற்பட்டுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த தகவல்களை கணினியின் உள்ளீடு செய்த அதிகாரியின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் இலங்கை கணினி அவசர பதில் பிரிவு என்பன விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் என்ற வகையில் தேர்தல் ஆணையகம் தேர்தலை ஒத்திவைப்பது இதுவே முதல் முறையென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி என்ற ரீதியிலும் அரசாங்கம் என்ற ரீதியிலும் தமக்கு அரசியலமைப்பின் மூலம் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், நாட்டில் தேர்தல் நடத்தப்படும் போது தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் வழங்குவது அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் பொறுப்பாகும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த அரசாங்கத்தின் பயணத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பயண வரலாற்றில் இது ஒரு பெரும் கரும்புள்ளியாக குறிப்பிடப்படுகின்றது. புத்தகம் எழுதுபவர்கள் நாட்டு மக்களின் வாக்களிக்கும் உரிமையை வேண்டுமென்றே பறித்ததாக ஒருநாள் எழுதப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமர்வில் இலங்கையின் ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் குலதுங்குவை பங்கேற்றமை தொடர்பில் கனேடிய சட்டத்தரணியும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் குழுவின் நிபுணத்துவ உறுப்பினருமான விஜய் கிரான் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சித்திரவதை குற்றச்சாட்டுகள் மற்றும் போர்க்குற்றங்கள் புரிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட பவனியா ஜோசப் முகாமில் குலதுங்க அதிகாரியாக 2016 தொடக்கம் 2017 வரை பணியாற்றியிருக்கின்றார். மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகமும் இந்த குற்றச்சாட்டுகளை நம்பகமானதாக கண்டறிந்திருக்கின்றது. இந்த நிலையில் அவர் நடந்து மீறல்களுக்கு பொறுப்பு கூறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட முடியுமா என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் குழுவின் நிபுணத்துவ உறுப்பினருமான விஜய் கிரான் வினவியிருக்கின்றார். அண்மை காலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அங்கீகாரம் இல்லாத மக்கள் நிராகரிக்கப்பட்டு ஆட்சியை தக்க வைப்பதற்காக ராணுவத்தை பயன்படுத்துவதாகவும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் ராணுவ உடையை அணிந்திருப்பது போல் சீருடை அணிந்திருக்கொண்டு ராணுவத்திற்கு தொடர்பில்லாத தடிகள் போன்ற ஆயுதங்களை வைத்துக் கொண்டும் பொதுமக்கள் ஜனநாயக வழியில் போராடுகின்ற போது தாக்குகின்ற சம்பவங்கள் அம்பலமாகியிருக்கின்றன. இன்றைக்கு சர்வதேச ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதிலே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம், தற்போது ராணுவம் என்ற பெயரில் அரசாங்கம் வந்து காடியர் கும்பல்களை வைத்துக் கொண்டு செயல்படுகின்ற ஒரு நிலைமையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ராணுவத்தை கேள்விகள் கேட்கின்ற போது அந்த தடிகளோடு உள்ள நபர்கள் ராணுவத்தோடு தொடர்பில்லாதவர்கள் என கூறப்படுகின்ற சூழலில் அந்த தரப்பை அரசாங்கம் வந்து ஜனநாயக அடிப்படையிலேயே செயல்படுகின்ற மக்களுக்கு எதிராக கட்டுவிழ்த்து இருக்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு குண்டர்கள் ராணுவத்தினுடைய புலனாய்வு இயங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலிலும் ராணுவத்திற்கு தெரியாமல் செயல்படுவதாக இருந்தால் அது இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு ஒரு கடும் அச்சுறுத்தல் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்படி நடக்கின்ற ஒரு பின்னணியிலேயே ராணுவம் ஒரு பலவீனமான கட்டமைப்பாக இருக்கின்றதாக நாங்கள் கூற முடியாது. இன்றைக்கு இந்த நாட்டின் வரவு செலவு திட்டத்தில் கிட்டத்தட்ட 20% இராணுவத்தினருக்காக ஒதுக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் இராணுவத்திற்கு தன்னுடைய செயல்பாட்டை சரியான முறையில் செய்வதற்கு நிதியில்லை என்று கூட சொல்ல முடியாது. அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற போராட்டத்தில் காலாவதியான கண்ணீர் புகை தாக்குதல் மேற்கொண்டு இருவர் உயிரிழந்திருக்கின்றனர். இது ஜனநாயகமற்ற ஒரு செயல் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். மெக்சிகோ நாட்டின் குனான்ஜிவோட்டோ என்ற பகுதி தொழில் நகரமாக திகழ்கின்றது. மேலும் சிறந்த சுற்றுலாத்தலமாகவும் விளங்குகின்றது. இங்குள்ள ஒரு மதுபான கடையில் நேற்று இரவு ஏராளமானோர் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு மர்ம கும்பல் கையில் துப்பாக்கியுடன் கடைக்குள் புகுந்தனர். அவர்கள் கடையில் இருந்து வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது கண்மூடித்தனமாக சுட்டனர். இதை கண்டதும் அங்கிருந்தவர்கள் உயிர் பயத்தில் மதுபான கடையை விட்டு வெளியே ஓடி வந்தனர். ஆனாலும் மர்ம கும்பல்கள் அவர்கள் மீதும் துப்பாக்கியினால் சுட்டனர். இந்த சம்பவத்தில் சம்பவ இடத்தில் குண்டு பாய்ந்து 10 பேர் இறந்திருக்கின்றனர். இதில் 7 ஆண்களும் 3 பெண்களும் இருக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலர் காயமடைந்திருக்கின்றனர். இது பற்றி அறிந்ததும் போலீசார் அங்கு விரைந்து சென்று குண்டு காயத்துடன் உயிருக்கு போராடியவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார் என்று இதுவரை தெரியவில்லை. அவர்கள் 10 பேரையும் சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பியோடிவிட்டனர். அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் பாக்மூட் போர் தீவிரமடைந்து வருவதனால் பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியதாக அறிய முடிகின்றது. கிழக்கு உக்ரைனிய நகரத்தை பல மாதங்களாக கைப்பற்றும் நோக்கோடு மாஸ்கோ தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகின்றது. கடந்த சில நாட்களில் 1000க்கும் மேற்பட்ட இறப்புகளை ரஷ்ய படைகள் சந்தித்துள்ளது என்றும் பலர் படுகாயமடைந்துள்ளனர் என்றும் உக்ரைன் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். இதே நேரம் கடந்த 24 மணி நேரத்தில் 220க்கும் மேற்பட்ட உக்ரைன் படையினரை கொன்றுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. கடந்த செப்டம்பரில் ரஷ்யாவினால் இணைக்கப்பட்ட கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைனில் உள்ள 4 பிராந்தியங்களில் இதுவும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது.